this could be us. So back to what I was saying. This could be us. வணக்கம் கிளாஷர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் தட்டரை. ஸோ இந்த விடல பற்றி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நமக்கு வந்து கிளாஷ் கிளாஸில் ரீசெண்ட் அப்படின்னா சில ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நான் அப்படின்னா டீவிட்டாக இந்த விடல பக்கம் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்ட் அப்படின்னா நம்ம சேனல் அப்படின்னா நிறைய வீடியோஸ் போடாமல் இருந்தோம். ஸோ இந்த விடல பற்றினா நம்ம வந்து ஓகே இந்த ஆர்மியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எதுக்காக அந்த ஆர்மியை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் இந்த சென்சேஷன் சிக்ஸ் அப்படிங்கிற ஈவெண்ட்ஸ் தான். ஸோ மொத்தம் இருக்கிற அந்த ஆறு ட்ரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா சில பல ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லிமிட்டில் நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் தருவாங்க. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆர்மி காம்போசிஷன். ஸோ இதை வச்சு எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வந்து ஏதாச்சும் ஒரு பேஸ் போய்ட்டு அட்டாக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகேவா கை. ஸோ ஆல்ரெடி வந்து நான் சில பேர் அட்டாக் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிகே 12 நமக்கு பார்த்தீங்கன்னா லூட்டும் கொஞ்சம் அங்கே தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து அடுத்த டே ஸ்கிப் பண்ணிப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் எதுக்காக விட்டுருந்தாங்கன்னா உமன்ஸ் டே இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஸோ அந்த உமன்ஸ் டே முன்னிட்டு கிளாஷ் கிளாஸில் இருக்க எல்லா ஃபீமேல் ட்ரூப்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து இத்தனை சில பல விச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு விச் யூஸ் பண்ணணும், ஆர்ச்சு பார்த்தீங்கன்னா 15 ஆர்ச்சர் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கொடுத்துட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் பற்றி நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். ஸோ பசங்களுக்கு மென்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா தரமாட்டானுங்க. ஸோ உமன்ஸ் டேனால ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து எல்லா இயரும் கொடுப்பாங்க, பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த இயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லூட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் பேஸ் தான் போய் பார்க்கணும். ஸோ கில் லைட்ஸ் ட்ரை திஸ் பே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸ் தான். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா லூட் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இருக்கிற காரணத்தினால் நம்ம அந்த பேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு லூட் பேஸ் தான் தேவை இங்கே. ஸோ அதுக்கான சர்ச்சில் தான் நம்ம வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக பற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு லூட் பேஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இனிமேல் ஃபைன் கைஸ் நம்ம வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க்காக எடுக்கணும். டார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சூப்பர் ட்ரூப் பூஸ்ட் பண்ணுற அளவு கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டார்க் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பொறுமையாக போய் அட்டாக் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல பேஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நான் வந்து சர்ச் பண்ணிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேஸுமே இல்லை. அப்படின்னா லூட் நிறையவே இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாச்சும் பேஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கிடச்சது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக்க போட்டுருலாம். ஸோ ஓகே ஃபைன், என்ன கைஸ் ரொம்ப நேரம் சர்ச்சிங்லேயே போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன், ஏதாச்சும் ஒரு பேஸ் வந்துடும் அப்படின்னு நம்புவோம். ஸோ எங்கள் டிஹெச் ஒரு 12 வந்துருக்கு, பட் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த லூட் இருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பேஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7000 டார்க் லிக்ஸ் இருக்குது, 4 lakhs பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியே தான் இருக்குது. ஸோ அந்த பேஸ் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஸோ என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணுறது, ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம அந்த குவீனை வந்து டிப்ளாய் பண்ணி விட்ருவோம். ஸோ பேபி ட்ராகன் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த லூட்டில் வந்து கிளியர் பண்ணிடுவோம். ரெண்டே பேபி ட்ராகன் தான் இருக்குது. ஸோ நம்ம நம்மளோட குவீனை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போயிட்டுனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து டேக் டவுன் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நம்மளோட குவீன்கிட்ட தான் இருக்கிறது. ஸோ ஓகே ஹீலோஸ் பார்த்தீங்கன்னா போய் கொண்டிருக்கிறது. ஓகே ஃபைன் ஃபைன், நல்லா தான் போட்டிருக்கு. ஓகே ஸோ வால் பிரேக்கர் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வால் பிரேக்கர் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு வால் பிரேக்கர் வந்து நாங்கள் வந்து டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேபி ட்ராகன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அந்த எலிக்ஸர் பார்த்தீங்கன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்துருச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல் பெக்காஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவல்கேரி அப்புறம் பார்த்தீங்கன்னா விச் எல்லாத்தையுமே நாங்கள் டிப்ளை பண்ணியிருக்கோம். கூட பார்த்தீங்கன்னா கிராண்ட் மேன் டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ உமன்ஸ் டே இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ராயல் சாமியை பற்றி யூஸ் பண்ண முடியும் நமக்கு ஒரு மன வருத்தம். ஸோ நான் வந்து நேற்று தான் கைஸ் அப்கிரேட் போட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி காம்பிஷன் அதை வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ ஓகே நம்ம வந்து ரேஜ் ஸ்பெல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாடனோட எபிலிட்டி வந்து பாம்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ் பார்த்தீங்கன்னா பெக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸோ இனிமே ஃபைன், அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். பட் பார்த்தீங்கன்னா பெக்காஸ் அப்புறமா அந்த வல்கரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் வார்டனோட எபிலிட்டியில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்தனால அந்த ஹீலர்ஸ் அங்கே ஸ்விட்ச் ஆனது கூட அந்தளவுக்கு யூஸ் ஆகலை. ஸோ ஈகிலாட்ரி இன்னும் பார்த்தீங்கன்னா அளவாக இருக்குது. நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா டவுனில் பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணுறப்பில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரீ ஸ்பெல் நான் வந்து கன்ஃபார்ம் டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்டாக் அங்கே விழும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஓகே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே கைஸ், ஸோ கிட்டத்தட்ட பற்றி நம்ம வந்து 66% எடுத்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு எலிக்சர்ஸ் ரேஜ் ஸ்பெல் இருக்கையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்பெல் இருக்குது. ஸோ அந்த அந்த சிங்கிள் டார்க் இன்ஃபோனை வந்து பெக்காஸ் பார்த்தீங்கன்னா உரிய ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்பெல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ளை பண்ணி விட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு ரேஜ் ஸ்பெல் அப்புறம் பாய்ஸ் ஸ்பெல் இருக்குது. ஸோ பாய்ஸ் ஸ்பெல் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஹீரோஸும் இல்லை, ஓகேவா, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாய்ஸ் ஸ்பெல்ல சும்மா வந்து டிப்ளை பண்ணிட்டு இன்னொரு ரேஜ் ஸ்பெல்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெக்காஸ் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக ஒரு டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ பெக்காஸ் பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிடுச்சு அந்த சிங்கிள் டார்க் இன்ஃபோன் தான். பட் நம்மளோட குவீன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார்க் இன்ஃபோன் சிக்கிடுச்சு. ஸோ நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குவீனோட எபிலிட்டி வந்து பாப்பப் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் டார்க் இன்ஃபோன் வந்து டேக் டவுன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்கேட்டர் ஷாட் தான் நம்ம வந்து பெக்காவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேஞ்சர். ஸோ நம்மளுக்கு மீன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த டெஸ்ட்லாட்டை பார்த்தீங்கன்னா சிக்கி சின்ன பண்ணமாயிரும். ஓகே எனக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ பெக்கா பார்த்தீங்கன்னா
ஸ்பிளிட் ஆகலை. ஸோ எல்லாமே கூட்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்கேட்டர் ஷாட்டு அடி வாங்குச்சுன்னா சுத்தமாக கல்யாணம். ஸோ இந்த பக்கம் நம்மளோட குவீனால் பார்த்தீங்கன்னா ஓகே எடுக்க முடியல, டெஸ்ட்லாம் வந்து எடுத்துருக்கலாம்னு வச்சுருந்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பெக்காஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டர் ஷாட்டர்லாம் காலி பண்ணிச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 37 செகண்ட்ஸ் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா புனே மூணு பில்டிங்ஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பெக்காஸ் இருக்குது. பத்தாவது பார்த்தீங்கன்னா ஹீலோஸ் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியான ஒரு ட்ரிப்பிளாக வந்து நமக்கு வந்து வந்துடும். இட்ஸ் அ ஈஸி ட்ரிப்பிள். ஓகே 20 செகண்ட்ஸ் மோர், ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்தால் கூட ஒரு ஆர்மிக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இட்ஸ் டேக்கன். ஸோ இட்ஸ் அ ட்ரிப்பிள் கைஸ். ஸோ இந்த ஆர்மி காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். ஓகேவா இந்த ஆர்மி காம்போசிஷனை பற்றி. ஸோ ஓகே இது வந்து குக் ட்ரெயின் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்துப்போம். ஸோ ஓகே குக் ட்ரெயின் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இது சும்மா நான் வந்து ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்மி தான், பட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உண்மையில். ஸோ டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்கனால ஸோ நான் வந்து 5 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா 5 பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஓகேவா கை. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நான் உங்களை ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட் வீடியோ வந்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். சைனிங் ஆஃப் உங்க டிகே செட் கிளாஷ் ஆன். Hey, how are you, man?